வெறும் ஒரு மாத காலப்பகுதியில் இடைவெளியிலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு மேற்பட்டவர்கள் பல இலங்கையின் பல மாவட்டங்களில் இருந்தும் மலையக தமிழ் என்று எங்களை அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் என்று ஒரு கையொப்பத்தை இட்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏன் எங்களுக்கு இந்த மலையக தமிழர் என்ற ஒரு அடையாளம் தேவை? இங்கு வந்த எல்லோரும் இந்தியாவிலிருந்து தான் வந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மை இருந்தாலும், வந்து 200 ஆண்டுகளுக்கு பின்னரும் நாங்கள் இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்துவதை விட இலங்கை இந்த மண்ணுடன் தொடர்புடைய ஒரு அடையாளம் வேண்டும் என்பது ஒரு மிகவும் ஒரு பிரதானமான ஒரு காரணியாக இங்கு இருக்கின்றது. மலையகம் என்பது எங்களுடைய கலைகளில், எங்களுடைய கலாச்சாரத்தில், எங்களுடைய பண்பாட்டில், எங்களுடைய இலக்கியங்களில் அவை செயற்பட்டு வந்திருக்கின்றன. ஒரு பண்பாட்டு ரீதியில், உணர்வு ரீதியில் மலையகம் என்ற ஒரு அடையாளம் இப்பொழுது பல தசாப்தங்களாகவே எங்களில் வந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் அரசியல் சீர்திருத்தங்களாக இருக்கலாம், தேர்தல் சீர்திருத்தங்களாக இருக்கலாம், அல்லது குறைதீர் ஏற்பாடுகள் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் போன்றவையாக இருக்கலாம், இவ்வாறான பல செயற்பாடுகளும் நடைபெறும் பொழுது இலங்கையின் ஒரு பிரதான இனக்குழுவாக நாங்களும் இருக்கின்றோம் என்று கூறுவதற்கு எங்களுக்கு இந்த அடையாளம் முக்கியமாக இருக்கின்றது. இந்திய தமிழர்களாக இருந்த சந்தர்ப்பத்தினால், இந்திய இருந்த காரணத்தினால் எங்களுக்கு எங்களை வேறுபடுத்தி அடையாள அட்டையிலிருந்து பலவற்றிலும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு, ஒரு வியாபாரத்தை துவங்குவதற்கோ அல்லது தோட்டங்களிலிருந்து வெளியே வந்து வேறு செயற்பாடுகளை செய்வதற்கோ அல்லது பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை பொது பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை சென்று சேர்ப்பதற்கோ, இவ்வாறு பல வரையறைகளுடன் இலங்கையில் நாடற்றவர்களாக வாக்கற்றவர்களாக இருந்த ஒரு சமூகம் இந்திய சமூகம் என்ற அந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கின்றது. அது மலையக தமிழ் அடையாளம் குறித்த கலந்துரையாடல்கள் தற்பொழுது மேலெழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கலந்துரையாடல் தொடர்பாக ஒரு சில அறிமுக குறிப்புகளை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். 1911 இந்திய தமிழர்கள் என்றுதான் இந்த இனக்குழுவினர் இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன் பொதுவாக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு இந்திய தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்துடன் ஆரம்பித்து தொடர்ந்தும் இந்திய தமிழர்கள் என்றுதான் இன்று வரை அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், இல்லை, எங்களை மலையக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துங்கள், எங்களுக்கு அத்தகையோர் இனத்துவ அடையாளம் தேவை என்று ஒரு விருப்பம் தற்பொழுது மேலொழுந்து வந்திருக்கின்றது. ஆனால் அது இப்பொழுது வந்த ஒரு விடயமாக மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ள இயலாது. ஏனென்றால் இது தொடர்பான கோரிக்கைகள், இது தொடர்பான விண்ணப்பங்கள் இவை 1960களிலிருந்தே இம்மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றன. நீங்கள் இளஞ்சலியனை எடுத்துக்கொள்ளலாம், இரா சிவலிங்கம் போன்றோர்களை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அரசியல் மட்டத்தில் வேலை செய்த மலையக மக்கள் முன்னணி போன்ற அமைப்பினர் கூட இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர்கள் 80-90களில் தங்களுடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகளை செய்தார்கள். அவ்வாறு மட்டுமல்ல, தற்பொழுதைய சந்தர்ப்பத்தில் இது குறித்து ஒரு பெருமளவான ஒரு விருப்பம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அண்மை சென்ற வருடம் நடந்த 200 மலையகம் 200, நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்து 200 வருடங்கள் ஆகியதன் பின்னர் இந்த நாட்டுடன் தொடர்புடைய ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவை என்ற விருப்பம் பலமாக எதிரொலித்தது பல நடவடிக்கைகளிலும். அது மட்டுமல்லாமல், உங்களுக்கு தெரியும், அரசியலமைப்பு சீர்திருத்தம் 2015-16 காலப்பகுதிகளில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு வகையான முன்வைப்புகள் மலையகத்திலிருந்து கிடைக்கப்பட்டன. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற காத்திரமான முன்வைப்புகளில் 90% அதிகமானவை மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். தங்களுக்கு தாங்களை மலையக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும், அவர்கள் இலங்கையில் ஒரு இனக்குழுவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அங்கு மிகவும் பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல், அண்மையில் வெறும் 1 மாத காலப்பகுதியில் இடைவெளியிலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு மேற்பட்டவர்கள் பல இலங்கையின் பல மாவட்டங்களில் இருந்தும் மலையக தமிழ் என்று எங்களை அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் என்று ஒரு கையொப்பத்தை இட்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக, அதாவது 60களில் ஆரம்பித்திருந்தாலும், பொதுவாகவே மலையக தமிழ் என்ற ஒரு அடையாளத்துடன் இலங்கையில் நாங்கள் வாழ வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்ற கோரிக்கை சற்று அதிகமாக மேலெழுந்த ஒரு சந்தர்ப்பத்தில்தான் இந்த அடையாள முனைப்புகள் அல்லது இந்த அடையாளத்திற்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் எங்களுக்கு இந்த மலையக தமிழர் என்ற ஒரு அடையாளம் தேவை?
பலரும் அடையாள இலங்கை மலையக தமிழர் என்று ஒரு அடையாளம் தேவை என்று குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஏன் இந்த அடையாளத்தை விரும்புகின்றார்கள் என்று என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது பகுதியை எடுத்துக்கொண்டால் ஏன் எங்களுக்கு மலையக தமிழர் என்று நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால், மிகவும் முக்கியமாக குறிக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான், 200 வருடங்களாக இலங்கைக்கு வந்து இலங்கைக்கு ஒரு பாரியளவிலான ஒரு பங்களிப்பை வழங்கி இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய எங்களுக்கு இந்த மண்ணுடன் இலங்கையுடன் தொடர்புபட்ட ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக, முக்கியமான ஒரு காரணியாக இங்கு முன்வைக்கப்படுகின்றது. இங்கு வந்த எல்லோரும் இந்தியாவிலிருந்து தான் வந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மை இருந்தாலும், வந்து 200 ஆண்டுகளுக்கு பின்னரும் நாங்கள் இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்துவதை விட இலங்கை இந்த மண்ணுடன் தொடர்புடைய ஒரு அடையாளம் வேண்டும் என்பது ஒரு மிகவும் ஒரு பிரதானமான ஒரு காரணியாக இங்கு இருக்கின்றது. இலங்கையில் ஒரு தனித்துவமான ஒரு இனமாக நாங்கள் பரிணமிப்பதாக இருந்தால், இலங்கையர் என்ற ஒரு தேசிய அடையாளத்திற்குள், இலங்கையர் என்ற ஒரு பொதுவான அடையாளத்திற்குள் வரும் பொழுது நாங்கள் எந்த ஒரு தனித்துவமான அடையாளத்தை அடிப்படையாக வைத்து இந்த பொது அடையாளத்திற்குள் வருகின்றோம் என்ற கேள்வி எழுகின்றது. அப்பொழுது இந்தியர் என்ற ஒரு அடைமொழியுடன் இருக்கின்ற அடையாளத்தையும் விட மலையக தமிழர் என்ற இலங்கையுடன் பொருந்தி போகின்ற ஒரு அடையாளத்துடன் நாங்கள் இலங்கையராக இங்கு முன்வருவது ஒரு மிகவும் தேவைப்பாடான ஒன்றாக இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான கருத்து. அது மட்டுமல்லாமல், உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்தினர் இலங்கைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து பொது படிப்படியாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இலங்கையில் தமக்கே உரித்தான ஒரு பண்பாட்டை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள், தமக்கே உரித்தான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தங்களுக்கென்று தனித்துவமான ஒரு பண்பாட்டை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். எங்களுக்கென்று மலையகம் என்பது எங்களுடைய கலைகளில், எங்களுடைய கலாச்சாரத்தில், எங்களுடைய பண்பாட்டில், எங்களுடைய இலக்கியங்களில் அவை செயற்பட்டு வந்திருக்கின்ற ஒரு பண்பாட்டு ரீதியில், உணர்வு ரீதியில் மலையகம் என்ற ஒரு அடையாளம் இப்பொழுது பல தசாப்தங்களாகவே எங்களில் வந்திருக்கின்றது. அந்த ஒரு உணர்வினை உத்தியோகபூர்வமாக செயற்பட அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் தான் இந்த மலையக தமிழ் என்ற அடையாளம். இங்கு வந்து நாங்கள் ஒரு பண்பாட்டை கட்டி எழுப்பி இலங்கைக்கு பெருமளவான பங்களிப்பை செய்திருக்கின்றோம், அதற்கு பிரதியுபகாரமாக அல்லது அதற்கு பதிலாக எங்களுக்கு இந்த நாட்டுடன் தொடர்புடைய ஒரு அடையாளம் வேண்டும் என்பது எம்மத்தியில் இருக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு உணர்வு ரீதியாக இருக்கின்ற அந்த அடையாள விருப்பத்தை உத்தியோகபூர்வமாக்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையாகத்தான் இது வருகின்றது. எதிர்காலத்தில் அரசியல் சீர்திருத்தங்களாக இருக்கலாம், தேர்தல் சீர்திருத்தங்களாக இருக்கலாம், அல்லது குறைதீர் ஏற்பாடுகள், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் போன்றவையாக இருக்கலாம், இவ்வாறான பல செயற்பாடுகளும் நடைபெறும் பொழுது இலங்கையின் ஒரு பிரதான இனக்குழுவாக நாங்களும் இருக்கின்றோம் என்று கூறுவதற்கு எங்களுக்கு இந்த அடையாளம் முக்கியமாக இருக்கின்றது. மலையக தமிழர் என்ற சிங்களவர்கள், இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையக தமிழர்கள் என்ற ஒரு விதத்தில் எங்களுடைய அடையாளத்துடன் இலங்கையின் தேச கட்டுமானத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு விருப்பத்தின் காரணமாகவும் இந்த அடையாளம் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றதாக, அல்லது ஏன் இது அடையாளம் தேவை என்று நாங்கள் கேட்கும் பொழுது இவையும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. இவை ஒரு பக்கத்தில் ஏன் மலையக தமிழர்கள் வேண்டும் என்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கத்தில் ஏன் எங்களை தொடர்ந்தும் இந்திய தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் இங்கு இருக்கின்றது. எம்மில் சிலர் இந்திய தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்திருந்தாலும், ஏனைய சிலர் எங்களுக்கு இந்திய அடைமொழியினால் இருக்கின்ற பிரச்சனைகள், அதன் வரலாற்று சிக்கல்கள் பற்றி அவர்கள் முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக, நாங்கள் இந்திய தமிழர்கள் ஒரு காலத்தில் இந்திய தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஏனென்றால் அவ்வாறு அடையாளப்படுத்தி ஒரு சாராரை, எம்மில் ஒரு தொகையினரை மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும், திருப்பி அனுப்ப வேண்டும் போன்ற ஒரு வரலாற்று காரணங்களினாலும் எங்களுக்கு இந்திய தமிழர்கள் என்ற ஒரு அடையாளம் இருந்தது. அது மட்டுமல்லாமல், இந்திய தமிழர்களாக இருந்த சந்தர்ப்பத்தினால், இருந்த காரணத்தினால் எங்களுக்கு எங்களை வேறுபடுத்தி
அடையாள அட்டையிலிருந்து பலவற்றிலும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு, ஒரு வியாபாரத்தை துவங்குவதற்கோ அல்லது தோட்டங்களிலிருந்து வெளியே வந்து வேறு செயற்பாடுகளை செய்வதற்கோ அல்லது பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை பொது பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை சென்று சேர்ப்பதற்கோ இவ்வாறு பல வரையறைகளுடன் இலங்கையில் நாடற்றவர்களாக வாக்கற்றவர்களாக இருந்த ஒரு சமூகம் இந்திய சமூகம் என்ற அந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் அந்த இந்திய தமிழர்கள் என்ற காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் வெறுத்தொதுக்கிய தற்பொழுது ஜேவிபி போன்ற அமைப்புகளாக இருக்கலாம், 87, 88, 89 ஆண்டுகளில் எங்களை அவர்கள் பார்த்த பார்வை, அது மட்டுமல்லாமல் பல்வேறு காலங்களில் எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள், அந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இந்த அடையாளம் என்ன, இந்தியம் இந்தியர் என்ற ஒரு அந்நியப்படுத்துகின்ற ஒரு அடையாளம் எங்களை தொடர்ந்து வைத்திருப்பது தொடர்பான சில கேள்விகளும் இருந்தன. அப்போ எங்களுக்கு இந்த மண்ணுடனான இந்த பண்பாட்டை கட்டியெழுப்பிய இந்த பொருளாதாரத்திற்கு பங்களித்தவர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் இந்த நாட்டுடனான ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் தேவை என்பதும், ஏனைய நாட்டுடனான ஒரு அடையாளத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்திருப்பதனால் எங்களுக்கு வரலாற்று ரீதியாக இருந்த சிக்கல்கள் நெருக்கடிகள் இவை பற்றிய புரிதலினாலும், இந்த இரண்டு காரணங்களினாலும் மலையக தமிழர்கள் என்ற ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவை என்ற விருப்பம் எழுந்துள்ளது. எங்களுடைய பண்பாட்டு ரீதியாக கலை இலக்கிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் ரீதியாகவும் கூட நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எங்கள் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் தலைவர்கள் அல்லது பொது பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் அது ஹென்சர்டாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய பொதுவாக இருக்கின்ற ஊடகங்களாக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் எங்களை பற்றி கூறும் பொழுது மலையக தமிழர்கள் என்றுதான் அவர்கள் விளிக்கின்றார்கள், மலையக தமிழர்கள் என்றுதான் கூறுகின்றார்கள். இப்போ இவ்வாறாக இருக்கின்ற அந்த அடையாளத்தை உத்தியோகபூர்வமாக்க வேண்டும் என்பதுதான் இதில் தற்பொழுது இருக்கின்ற சவால் அல்லது செயற்பாடு. அப்போ அதில் என்ன நடக்க வேண்டும் என்றால், இலங்கையில் குடிசன கணக்கெடுப்பு இருக்கின்றது. அந்த குடிசன கணக்கெடுப்பில் ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுடைய இனம் சார்ந்த கேள்வி, நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் என்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கின்றது. அவ்வாறான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது தற்பொழுது அதில் சிங்களவர், இலங்கை தமிழர், இந்திய தமிழர் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றனவே ஒழிய மலையக தமிழர் என்று எங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே இருக்கின்ற விடயத்தை அகற்றுங்கள் என்றோ அல்லது அவற்றை எடுத்து விடுங்கள் என்றோ கேட்கவில்லை. அவ்வாறு அடையாளப்படுத்த விரும்புபவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் மலையக தமிழர் என்று பெருவாரியாக தங்களை அடையாளப்படுத்த விரும்புகின்றவர்களுக்காக அந்த வாய்ப்பையும் இந்த குடிசன கணக்கெடுப்பின் போது வழங்குங்கள் என்பதுதான். இலங்கையில் ஒரு பிரஜைகளாக நாங்கள் பிரஜா உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் 2003 அநேகமாக பெருமளவாக தீர்க்கப்பட்டதன் பின்னர் இலங்கையின் முழு பிரஜைகளாக நாங்கள் மாறியதன் பின்னர் எங்களுக்கு விருப்பமான ஒரு அடையாளத்தை நாங்கள் தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இலங்கையின் உத்தியோகபூர்வமான குடிசன கணக்கெடுப்பில் எங்களுக்கு வழங்குங்கள் என்பதுதான் தற்பொழுதைய கோரிக்கையாக இருக்கின்றது. மிகவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த வருடம் நடக்கவிருக்கின்ற அந்த குடிசன கணக்கெடுப்பில் அந்த P8 என்ற அந்த கேள்வியில், இனம் சார்ந்த கேள்வியில் மலையக தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பது.